வணக்கம், நான் உங்களோட தனசேகர் பேசுறேன். இது தனசேகர் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முத்தாய்ப்பு இல்லாம டைரக்டா ஒரு கதையோடயே ஸ்டார்ட் பண்றேன். ஒரு காலத்துல தெனாலிராமன் கதை அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட எல்லா பெற்றோர்களும் இந்த கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணதேவராயர் அப்படின்றவர் வந்து என்ன சொன்னாரம்மா தெனாலிராமன் கிட்ட சபையில, எனக்கு பால் குடிக்காத பூனையை கூட்டிட்டு வா, உனக்கு வந்து நான் பரிசு தரேன் அப்படின்னு சொல்லி பொதுவாக அறிவிச்சிருக்காரு. அந்த சேலஞ்சுக்கு முன்னாடி போய் நின்றது வழக்கம் போல நம்ம முந்திரி கொட்டை தெனாலிராமன் தான். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க, டெய்லி ஒரு பூனையை கூப்பிட்டு சூட பால் ஒரு கப்பில் ஊற்றி ஒரு தட்டில் ஊற்றி வச்சு அந்த குழந்தை கொடுக்குற மாதிரி இந்த பூனை கொடுத்துருக்காரு. அதுவும் என்ன பண்ணியிருக்கு, குடுகுடுன்னு பசியில் ஓடி வந்து வாயை வச்சுட்டு ஐயோ சுடுதே சுடுதேன்னு ஓடிடும். இந்த மாதிரி 7 நாள் பண்ண பூனை 8வது நாள் தெனாலிராமன் வந்து தட்டில் பாலை ஊற்றி வச்ச உடனே அது சூடாக இருக்கா சில்லுன்னு இருக்கா பசிக்குதா இல்லையான்னு பார்க்காம பார்த்த உடனே ஓடி போயிடுச்சான். ஸோ இதை பார்த்த இந்த பூனை என்ன நினச்சது, இனிமேல் பாலே குடிக்கக்கூடாது, பால் குடித்தாலே சூடாக தான் இருக்கும், வாயை வலிக்கும்னு நினச்சி மனசில் அந்த எண்ணத்தை பதிய வச்சிருச்சு. இந்த மாதிரி தான் நிறைய குழந்தைங்க மோஷன் போகிறப்ப சிரமப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மோஷன் டைட்டாக போகிறப்போ வலினாலேயே மோஷன் போகக்கூடாதுன்றதை நிறைய புரிஞ்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மோஷன் வர சமயத்தில், மலம் வெளியே வர சமயத்தில் காலை குறுக்கிட்டோ அல்லது உங்கள் வீட்டு சோஃபா பின்னாடியோ அல்லது பீரோ பின்னாடியோ போய் ஒளிஞ்சிக்கிட்டோ அல்லது மோஷன் வர சமயத்தில் நின்றுக்கிட்டே போகிற மாதிரி ட்ரை பண்ணுறதோ பல விதமான சேஷ்ட கோணல் எல்லாமே பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய வலியும் டிஸ்கம்ஃபர்ட்டையும் சொல்கிறாங்க. இதை பார்க்குற நிறைய பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சிக்காமல் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, குழந்தை நின்றுட்டே மோஷன் போக ட்ரை பண்ணுதுன்னு சொல்லி என்கிட்ட வேற வந்து பயங்கரமாக சண்டை போடுவாங்க. சார், என் குழந்தை நின்றுட்டே தான் சார் மோஷன் போகும் அப்படின்னு. இயற்கையோ கடவுளோ நீங்கள் யாரை நம்புறீங்களோ நின்றுக்கிட்டே மோஷன் போக முடியாது அப்படின்ற மாதிரி தான் உங்கள் உடம்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணாலும் சரி வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணாலும் சரி ஆசனமாய் கீழே ரெஸ்ட்டுக்கு வந்த பிறகு தான் உங்களால் மோஷன் போக முடியுது. குழந்தைங்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய இந்த மலச்சிக்கல் பேரை வந்து ஆங்கிலத்தில் ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு பேச போற வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2-3 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் இந்த பிரச்சனையால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வரக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே விளையாட்டு குணம் அதிகமாக இருக்க குழந்தைங்க 2-3 வயசுக்குள்ள ஒன்றுக்கு வந்தாலோ மோஷன் வந்தாலோ சரியாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிவியில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி போகுது, கார்ட்டூன் பார்க்குறாங்க, ஃபோனில் கேம்ஸ் பார்த்துட்ருக்காங்க, ஏதாவது ஒன்று பார்க்குறாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம கொக்கோ மேலன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும், கக்கா போகிறது நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுட்டு அந்த வேலையிலே முழுசை இறங்கிடுறதுனால என்ன ஆகுதுன்னா, உடம்பு வந்து மலத்தை உள் தக்கி வச்சுக்கிறதுக்கு பயன்பட்டுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரில் உங்ககிட்ட நான் காட்டுறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஆசனவாயோட ஒரு பகுதி. ஸோ ஆசனவாய் பகுதியில் மோஷன் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு மூளைக்கு அது செய்தி அனுப்பி பாத்ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசனவாய் நிறைஞ்ச பிறகு குழந்தைங்க மோஷன் போகிறதுக்கு பயப்படுறதுனால ஆசனவாய் விரிஞ்சி 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 அதிகமாக மலத்தை கொள்ள ஆரம்பிச்சிருது. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆசனவாய் பகுதி பேர் ரெக்டம், அதுவே மலம் உள்ள தங்கி 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 பெருசான பகுதி பேர் மெகா ரெக்டம். ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடிய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, பிற்காலத்தில் மோஷன் வரப்போ முதல்ல வலிக்குதுன்னு சொல்லி கத்துறது மட்டும் இல்லாமல் பின்ன காலத்தில் ஒரு காலத்தை ஹோல்ட் பண்ண முடியாததுனால அடக்கி வைக்க முடியாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் மோஷன் மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி போகக்கூடிய பிரச்சனை பேர் என்கோபெரசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் பேர் ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன், அடக்கி வச்சிருக்க விஷயம் பேர் வித் ஹோல்டிங் பிஹேவியர். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து நிறைய பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்காமல், என் குழந்தை நின்றுட்டே போக மோஷன் போக ட்ரை பண்ணுது, நின்றுட்டே மோஷன் போக ட்ரை பண்ணுது சொல்லி 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 அந்த பிரச்சனையை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் உதாசீனம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உதாசீனம் பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு காலப்போக்கில் பயம் மனசில் வந்து உட்காரவும் மோஷன் போகிறது கிடையாது. இந்த மாதிரி மோஷன் போகாத குழந்தைங்கள தான் நான் பார்க்குறேன். இதை சொல்லி விளக்குறதுக்கு தான் குழந்தைங்களுக்கு கன்சல்டேஷன் நேரமும் ரொம்ப கூட ஆகுது. ஸோ இந்த மாதிரி வர்றவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் 2 தான். மொதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ மருந்து கொடுக்குறீங்களோ அத்தனை நாள் ஆகும் சரியாகிறதுக்கு, அல்லது எவ்வளவு நாள் மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சோ அவ்வளவு நாளைக்கு நீங்க மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும். சோ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு மோஷன் சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் வரத்துக்கு முக்கியமான காரணம் அதிகப்படியாக பால் குடிக்கிறது. ஆவின் பால் குடிக்கிற குழந்தைங்களா இருந்தால் 400 ml ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் குடிக்கணுன்றது தயவுசெய்து மறக்காதீங்க.
அதே சமயம் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை தூங்கி ஏஞ்சோன்னு நாளைக்கு வந்துட போறது கிடையாது. நாள் கணக்குல இருக்கக்கூடிய பிரச்சனை தான். மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்றது முக்கியமான விஷயம் தவிர, அதனால மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் கட்டாயமா கிடையாது. ஸோ இந்த குழந்தைகளுக்கு நான்கு விஷயங்கள் இருக்கு. ஒன்று, அவங்க சாப்பிடக்கூடிய உணவு, அவங்க குடிக்கக்கூடிய நீரோட அளவு. மூணாவது, மோஷன் வர்றப்ப கண்ட்ரோல் பண்ணாம இருக்கக்கூடிய பிஹேவியர். நாலாவது, என்னுடைய வேலை ரொம்ப சிம்பிள், 25% தான் மருந்து கொடுக்கறது, வேற ஒண்ணுமே பெருசா கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சஞ்சய் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் சயின்சஸ் சொல்லி லக்னோல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனையில பண்ணக்கூடிய அறிவியல் ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மலச்சிக்கல் வரக்கூடிய குழந்தைங்கள 95% குழந்தைங்களுக்கு எந்த விதமான அடிப்படை நோயும் இல்லாமல் மலச்சிக்கல் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5% குழந்தைகளுக்கு தான் தைராய்டு ப்ராப்ளம், நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பல விதமான மற்ற பரிமாணங்கள் உண்டு. இந்த குழந்தைகளை தான் நாங்க வந்து என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில், ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். ஸோ உங்க குழந்தை வீட்டில் மோஷன் போக சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த குழந்தைக்கு ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் தான் இருக்கும், இருக்கணும், இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சு மருத்துவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டு மருந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா, பிரச்சனையை வந்து முளையிலே கிள்ளிடுறோம். ரொம்ப நாள் விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை பூதாகரமாகி ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் பின்னால் பிஹேவியராக மாறி அந்த குழந்தைக்கு ஒன்றுக்கு போகிறதுல பிரச்சனை வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து, அதுவே பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே மலம் கழிக்கிற பழக்கமாக மாறி பெரிய பசங்கள் ஆன பிறகு ரொம்ப சங்கடத்தில் கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றது அனுபவபூர்வமாக நான் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்ட மன உளைச்சல் அடைந்த ஒரு முக்கியமான விஷயம்ன்றதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க தாய்மார்கள், தந்தைமார்கள், தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும், உங்கள் குழந்தை நின்றுக்கிட்டே மோஷன் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். உடனே மருத்துவரை பார்த்து மருந்துகளை தொடர்ந்து 2 மாதம் வரைக்கும் கொடுத்தீங்கன்னா அழகாக இந்த பிரச்சனை சரியாயிருன்றது உறுதிமொழி மாதிரி நான் கட்டாயமாக தைரியமாகவும் நம்பிக்கையோடு உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயில்லாமல் வரக்கூடிய மலச்சிக்கலுக்கு எந்த விதமான பெரிய ப்ராப்ளம்ஸோ எந்த விதமான பிரச்சனையும் எதிர்காலத்தில் வராது அப்படின்றத அனுபவபூர்வமாக பார்த்துன்ற நம்பிக்கையில சொல்லி இன்னைக்கு உங்களுடைய பதிவுகளை தயவுசெய்து கமெண்ட்ஸ் மற்றும் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய என்னுடைய ஆதரவுனால தான் எனக்கு அதிகப்படியான நம்பிக்கையும் ஊக்கமும் வருது. நம்ம வீடியோஸ் இதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூணுலையுமே நீங்கள் பார்க்கலாம். இது டாக்டர் தனசேகர், எஸ்எஸ் சைல்ட்கேர் சேனல் சைனிங் ஆஃப். மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு விஷயம் கட்டாயமாக உங்ககிட்ட வந்து பேசுவேன் நம்பிக்கையோடு விடைபெறுவேன். அதுவரை வணக்கம்.